சேமியா எடுத்து எட்டு கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், இது வெங்காயத்தை நல்லா வந்தோம். இதை ஒரே ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு போட்டு தேவையான அளவு பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாசனை போடுறது ரொம்ப தான் அடுக்கணும் அடிக்கணும். அவ்வளோதான் வதக்கி அடிச்சு இப்போ தேவையான அளவுக்கு தக்காளி இன்னும் ரெண்டையும் தக்காளி போட்டால் போதும். நான் கொஞ்சமாக தேவையான ஒரு தக்காளி போட்டுட்டேன். நீங்கள் இப்போ கொஞ்சோண்டு மிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை பச்சை வாசனைக்காக இதையே வதக்கிடலாம். வதக்கிட்டு நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் நான் போட்டிருக்கேன். அதனால் இதில் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் வந்து இப்போ நம்ம முட்டையை உடச்சி இதை ஊற்றணும். நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஊற்றணும். கொத்தமல்லி தழை புதினாவே இப்போ போட்டுடலாம். பாருங்க இப்போ வந்து இதை போட்டுட்டு நம்ம கிளறக்கூடாது. இதை அப்படியே ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.